இப்போ கொஸ்டின் நம்பர் 12 எக்ஸசைஸ் 3.1 இங்கே வந்து நம்ம 10th இந்த மாதிரி ஒரு சம் பார்த்துருக்கோம். அதாவது ஒரு மரம் வந்து இருக்கும், அந்த மரத்தினுடைய ஒரு பகுதி வந்து முறிந்து கீழே விடும். ஸோ இந்த முறிந்த பகுதியை நம்ம இந்த மாதிரி போட்டிருப்போம். இந்த மாதிரி ஒரு சம் வந்து ட்ரிக்னாமெட்ரி சம்லாம் பார்த்துருப்போம். அதே தான் இந்த இடத்துல கொடுத்துருக்கு. ஏ 12 meter டால் ட்ரீ. அப்போ இந்த ட்ரீனுடைய டோட்டல் ஹைட்டு 12 meter வாஸ் ப்ரோக்கன் இன்டூ டூ பார்ட்ஸ். டூ பார்ட்ஸ் அப்படிங்கிறப்போ இது வந்து அன்புரோக்கன், திஸ் இஸ் அன்புரோக்கன் அண்ட் திஸ் இஸ் ப்ரோக்கன். அந்த ப்ரோக்கன் தான் இப்படி விழுந்து. ஸோ இது முறியாத பகுதி, இது முறிந்த பகுதி. முறியாமல் அப்படியே நிலத்திலேயே இருக்குது, இது முறிஞ்சு அப்படியே இந்த பக்கம் விழுந்திருக்கு. த ஹைட் ஆஃப் த பார்ட் விச் வாஸ் லெஃப்ட் ஸ்டாண்டிங் வாஸ் த கியூப் ரூட் ஆஃப் த லென்த் ஆஃப் த பார்ட். இங்கே தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ இது டோட்டலாக, இந்த டோட்டல் வந்து நம்ம சப்போஸ் இதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இது எக்ஸ்னா இது எவ்வளோ இருக்கும், 12 - x. ஸோ டோட்டல் ஹைட்டு 12. இந்த அன்ப்ரோக்கன் வந்து எக்ஸ்னா, ப்ரோக்கன் எவ்வளவு, 12 - x. அப்போ இந்த கீழே விழுந்தது வந்து 12 - x. பட் இது தேவையில்லை நமக்கு, இந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதே போதும், இது வேண்டாம், இது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதே போதும். இது வந்து ப்ரோக்கன். ஸோ இது முறிந்த பகுதி, இது முறியாத பகுதி. க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்குன்னா, ஹைட் ஆஃப் த அன்ப்ரோக்கன் வாஸ். எப்போவுமே மேத்ஸில் இந்த மாதிரி ஈஸு வாசு இதெல்லாம் இருந்தால் நம்ம ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி போடுவோம். மேத்ஸில் எங்கே நீ பார்த்தினாலும் இந்த ஈஸ் வாஸ் அப்படின்னா நம்ம ஈக்குவல் டு அப்படின்னு போடுவோம். ஹைட் ஆஃப் த அன்ப்ரோக்கன், அன்ப்ரோக்கன் ஹைட்டை நம்ம என்னென்னு வச்சுக்கிறோம், எக்ஸ் என்று லெட் எக்ஸ் பி த ஸ்டாண்டிங் தட் இஸ் அன்ப்ரோக்கன் பார்ட். அப்போ இது என்னென்னு வச்சுக்கலாம், எக்ஸ்ன்னு எழுதிட்டோம், இங்கே ஈக்குவல் டுன்னு எழுதிட்டோம், தென் ப்ரோக்கன் எவ்வளவு, 12 - x, திஸ் இஸ் ப்ரோக்கன். கியூப் ரூட்டில் என்ன, இந்த மாதிரி போடணும். ஸோ தட்ஸ் ஆல் த ஆன்சர். ஸோ இப்போ சம் முடிய போது, உடையாத பகுதி எக்ஸ்ன்னு வச்சுட்டோம், உடைந்த பகுதியை 12 - x வச்சுருக்கோம், கனமூலம் அப்படின்னா இந்த மாதிரி போடணும், இவ்வளோதான். இப்போ இந்த 3 எங்கே கொண்டு வரலாம், இந்த சைடு கொண்டு வர. அப்போ இங்கே என்ன வரும், எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு 12 - x. இது இந்த சைடு கொண்டு வர. ஸோ எக்ஸ் கியூப் -x ப்ளஸ் இது இந்த பக்கம் வரப்போ என்னாகும், -12 = 0. இதுதான் அந்த மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன். ஆன்சர் என்ன வருது, எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் -12 = 0. ஆமாம்ல, இந்த -x இந்த பக்கம் வரப்போ என்னாகும், +x அப்படின்னு ஆகும். ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ், அதே தான் இங்கே என்ன ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோ, த சேம் திங் ஹியர்.